வணக்கம். அன்பு உள்ளம் கொண்ட யூடியூப் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜோஸ் கார்ஸு. நம்ம ஜோஸ் கார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அறிமுகமான கன்சல்டிங் தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம ஆஃபீஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேன், திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நேராக மேலே நோக்கி வந்தீங்கன்னா நெசவர்கல்லி பஸ் ஸ்டாப்பில் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் சைட்லேருந்து அப்படி வரீங்கன்னா நம்ம சாந்தி தியேட்டருங்க. சாந்தி தியேட்டர்லேருந்து நீங்கள் நேராக கீழே வந்தீங்கன்னா நெசவர்கல்லி பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம ஆஃபீஸுங்க ஒரு 50 அடி 60 அடியில் இருக்குதுங்க. மென்மேலே நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நம்ம யூடியூப்பில். கொஞ்ச நாள் நாங்கள் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு, இப்போ திருப்பி நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுக்காக மிக மகிழ்ச்சியோடு வந்துட்ருக்கோம். நீங்கள் மென்மேலே நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போயுமே இருக்குதுங்க. அப்போ வந்து நம்ம வந்து எப்போயுமே நியூ வேரியன்ட் வண்டி தான் நம்ம போட்டுட்ருக்கோம், எப்போயுமே நியூ கலெக்ஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7 வண்டி நம்ம போடுறோம் நம்ம சேனலில். இப்போது நம்ம நண்பர் வந்திருக்காரு, இப்போ நம்ம ஒரு 7 வண்டி போடுறோம். இந்த 7 வண்டியோட டீட்டெயிலையும் நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வண்டி பார்க்குறோங்க, ஹோண்டாவில் வந்து ப்ரியோ 2017 மாடலுங்க, ஒரே ஓனர். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். முன்னால் பார்க்குறீங்க, இப்போது எந்த ஒரு அடிபட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எப்போயுமே நம்ம கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி நல்ல வண்டி தாங்க நம்ம காமிச்சிட்ருக்குறோம் பாருங்கள். டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குதுங்க. அப்படியே வாங்க, அப்படியே பின்னால் பாருங்கள், பின்னாலேயும் பாருங்கள். பின்னால் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த நீட்னஸ் அந்த சேஃபு எந்த ஒரு இதுவுமே ஒரு சின்ன ஒரு இதோட இருக்காதுங்க உங்களுக்கு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இன்டீரியர் பார்க்குறீங்க பாருங்கள், 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. 4 டோர் பவர் விண்டோ இன்டீரியர் பாருங்கள், நல்லா அழகாக சீட் கவரு, அழகாக ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கிறாங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க, சரிங்களா? ஸ்டேரிங்லே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துடுதுங்க. பின்னாலேயும் பாருங்கள், பின்னாலேயும் அதே மாதிரி சீட் கவரு அந்த ஃபுல் மோட்டு எல்லாமே உங்களுக்கு போட்டு வண்டி நீட்டாக இருக்குது. இப்போ இந்த வண்டியோட எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,60,000 ரூபா கேட்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2017 மாடலு 4,60,000 ரூபா கேட்குறாரு கஸ்டமரு. கிலோமீட்டர் ஓடினது பார்த்தீங்கன்னா 1,06,000 கிலோமீட்ரு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இப்போ வரைக்கும் ஒரு போல்ட் நட்டு வெளியில் எங்கேயுமே அவங்க பார்க்கல, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டிக்கு வந்து அதிக தொகை வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் வந்து ஒரு 3.75 ரூபா 4 ரூபா வரைக்கும் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ப்ரைவேட் லோன் வேணாலும் நம்ம நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம். இது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் நம்ம ப்ரைவேட் ஃபைனான்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஆல்டோ 800 2018 மாடலுங்க, 2 ஓனர். வண்டியை பாருங்கள், வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். இப்போ மற்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் வந்து ஒரு 50% தாங்க இருக்குது. மற்றபடி அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் இருக்காதுங்க. எல்லாமே ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குங்க. ஃபுல் மேட் போட்டு இது கட் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர் ஒரிஜினல் சீட் கவரில் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துருங்க, 2 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. 2018 மாடலுங்க, 2 ஓனரு. 73,250 கிலோமீட்டர் தான் இங்கே ஓடிருக்கு, அக்யூட் கிலோமீட்டருங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 ரூபா சொல்லி 3-10 ஃபைனல் கொடுத்தலாம்னு சொல்லி ஃபைனல் சொல்லிட்டாருங்க. ஆனால் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா 2.75 ரூபா வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைல்லே நல்லாயிருந்தா கிடைக்கும். ஏன்னா 2018 மாடலில் ஆல்ரெடி நல்லா லோன் பண்ணி தர்றாங்க. இதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரைவேட்லேயும் பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் வண்டிங்க, 2009 மாடலு i10. நல்லா புரிஞ்சுங்க, 2 ஓனரு. வண்டி வந்து இது ஆஸ்ட்ரா மாடல் டாப் எண்டு. வாங்க இந்த வண்டியோட விதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுலே சொல்கிறேன் பாருங்களேன். வாங்க, 2009ங்க, 2 ஓனர் வண்டி. அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 60 to 75% பிரேக் இருக்குங்க. இது ஆஸ்ட்ரா மாடல் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பேக் வைப்பரு எல்லாமே வந்துருங்க. பேக் வைப்பரு, பேக் ஸ்பாய்லரு எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுங்க. உள்ளற இன்டீரியர் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்துக்குங்க. உள்ளற இன்டீரியர் 4 டோர் பவர் விண்டோ வருங்க, 4 டோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு. இன்டீரியர் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வண்டியில், எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. ஏர் பேக் நல்லா காட்டுங்க நண்பா, 2 ஏர் பேக் வந்துருங்க அந்த வண்டியில், 2 ஏர் பேக்கு, 2 ஒரு ஏபிஎஸ் வந்துருங்க. இது வந்து டாப் எண்ட் மாடலில் மட்டும் வரும். இந்த வண்டியில் இந்த மாடலில் இந்த ஆப்ஷன் வர்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. பின்னாலே இங்கே அமைச்சிருங்கண்ணா.
பின்னால் இன்டீரியர் பாருங்கள், அந்த இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே வந்துடுங்க. எல்லாமே இந்த வண்டி டாப் அண்ட் வேரியன்னால நான் நீங்கள் நினைக்கிற எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டிக்குள்ளே இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடலுங்க. இது 2009 இவ்வளோ ஆப்ஷன் வர்றது ரொம்ப ரேர், ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்க நம்மளுக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் 2.65 கேட்குறாங்க. வெரி ஃபைனலாக ஒரு 2.50 கொடுக்கலான்றாங்க. இது லோக்கல் ஃபைனான்ஸ் உங்களுக்கு 1 hour வரைக்கும் நல்லா கம்பல்சரி வாங்கிட முடியும். நான் சொன்ன மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு நீங்கள் அந்த இருந்து வந்தாலும் வாங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் வாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சாண்ட்ரோ, நல்லா புரிஞ்சுங்க. 2007 மாடலு, 2028 வரைக்கும் இப்போ தான் எஃப்சி எடுத்துருக்காங்க. ஒரு 4 தான் ஆச்சுங்க எஃப்சி எடுத்து. ரெண்டு ஓனருங்க. வண்டி வந்து எக்ஸ்ட்ரா மாடல், நல்லாயிருக்கும். எல்லா ஆப்ஷனுமே இதில் வண்டியில் இருக்குதுங்க. நீங்கள் வண்டியை பாருங்கள் உள்ள இன்டீரியர் அப்படின்னு. எந்த அடிப்பாடும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காதுங்க. வண்டி நீட்டாக இருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து உங்களுக்கு ஒரு 80% இருக்குதுங்க. உள்ளற இன்டீரியர் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளற இன்டீரியர் வந்து உங்களுக்கு 2007 மாடல் கொண்டான இன்டீரியர் நல்லாவே இருக்கும் பார்த்துக்குங்க. நல்லா அருமையாக இன்டீரியர் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்டில் பாருங்கள், ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துருங்கன்னா ஃப்ரெண்டு இன்டீரியருமே அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு ஃப்ரெண்ட்லேயும் வரும், பேக்லேயும் வருங்க. 2007 மாடலுங்க. நம்ம கேட்குற ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,65,000 கேட்குறோம். சின்ன நெகோஷியல், அதாவது வந்து ஒரு 10 ரூபா நெகோஷியல் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. 1.55. நீங்கள் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள். இது கேட்கலாம், இது வந்து பேங்க் லோன் கிடைக்காது. இது ப்ரைவேட்டில் ஒன்று கம்பல்சரி பண்ணி கொடுக்கலாம். 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கம்பல்சரி கொடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு எந்த இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். நல்ல வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ரிட்ஸுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு இணையான என்ஜின் தான் அதில் இருக்குதுங்க. இன்றைக்கி நல்லா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. டீசல் வண்டி இன்றைக்கி நிப்பாட்டிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி டீசல் வண்டி நிப்பாட்டாங்க. 2010 மாடல், ஒரே ஓனருங்க, சிங்கிள் ஓனர். வண்டியை பாருங்கள், அந்த வண்டியோட டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளற வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. டயர் மட்டும் ஒரு 40% தாங்க இருக்குது. 4 டயர் வந்து ஒரு 0.5% தான் இருக்குதுங்க. உள்ளற இன்டீரியர் நல்லாயிருக்குங்க. இது வந்து ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வர டைப் தானுங்க. அதனால் வந்துட்டு ஏசி பவர் ஸ்டீரிங் வந்து பவர் விண்டோ வராதுங்க. ரெண்டாயிரத்தி 2010 மாடலுங்க. 1 லிட்டர் டீசலுக்கு 22 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். 22 சேம் ஸ்விஃப்ட் என்ஜினுங்க. நம்ம கேட்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2,40,000 அந்த வண்டி விலை கோட் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு 2.5, 2.30 இந்த மாதிரி ஃபைனலாக கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம ப்ரைவேட்டில் தான் லோன் பண்ண முடியும், பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் 3 இடத்துல நம்ம பண்ணி கொடுக்கலாம், பண்ணி கொடுத்துடலாம். வாங்க ஒரு 1 hour அந்த மாதிரி லோன் பண்ணி கம்பல்சரி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஐவி டெக்கு, 2011 மாடலுங்க. வண்டியை பாருங்கள், வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா வண்டியோட இன்டீரியல் எல்லாமே பாருங்கள். மற்ற டீட்டெயில் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டயர்னாலுமே உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. 4 டயருமேவும் உள்ள இன்டீரியர் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வி டைப் மாடலுங்க. பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, டியூயல் ஏர் பேக் வந்துருங்க. இது வி டைப்புங்க. அலாய்வில் கம்பெனிலே வரும், உங்களுக்கு முதல்ல காமிச்சிருப்பாருங்க. இது டியூயல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ் கம்பல்சரி வந்துடுங்க. இப்போதான் புது சீட் கவர் போட்டிருக்காங்க, நல்லா பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்கும் வண்டி, சரிங்களா? வண்டி நல்ல வண்டி. வி டைப் மாடலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2011. ஓனர் மட்டும்தாங்க 3 ஓனர். 99,500 கிலோமீட்டர் நம்ம ஓடிருக்கோம். 1,00,000 கிலோமீட்டருக்கு 500 கிலோமீட்டர் கம்மி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 3 ஓனர் இந்த வண்டி விலை அவர் வந்து 3.75 கேட்குறாருங்க. ஃபைனலாக 3 வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.75 3 ரூபா ப்ரொஃபைல் பொறுத்து வாங்கிக்கலாம். 28 மாதத்துக்கு 30 மாதத்தில் இந்த வண்டி லோன் பண்ண முடியும். ஆனால் பேங்க் லோன் கம்பல்சரி பண்ணி தரலாங்க, நல்லா புரிஞ்சுங்க. ப்ரைவேட் லோன் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம்.